அனைவருக்கும் வணக்கம். நான் நல்லி இளங்கோவன். வெல்கம் டு குயின் அட் ஹோம் தமிழ். இன்னைக்கு ஒரு டேஸ்டான மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த பிரியாணி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டு, எண்ணெய் காஞ்சதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, கொஞ்சம் சோம்பு இதெல்லாம் சேர்த்து பொரிய விடணும். பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிக்கிறேன். இப்போ மிளகாய் தூள், கரம் மசாலா தூள், கறி மசாலா தூள் இது மூணு சேர்த்து வதக்கிக்கிறேன். காரம் உங்களோட விருப்பம், நீங்கள் யூஸ்வலாக எவ்வளோ காரம் சேர்த்துப்பீங்களோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்து அது வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். எத்தனை கப் ரைஸ் சேர்க்க போறனோ அதுக்கு தேவையான அளவு உப்பு நான் இப்போவே சேர்த்துக்கிறேன். சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கி ஒரு மூடி போட்டு வேக விடலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போது கொத்தமல்லி தழை, புதினா ரெண்டும் சேர்த்துக்கிறேன். புதினா கொத்தமல்லி கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க, நம்ம பிரியாணிக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காளானெல்லாம் சேர்த்துக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடலாம். காளான் சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். நான் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன், அதை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். அந்த ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை நான் இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சீரக சம்பா ரைஸ் கூட சேர்த்துக்கலாம், நம்மளோட விருப்பம்தான். அரிசியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பார்க்கும்போது ஓரளவுக்கு தண்ணி இருக்குது, நம்ம பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு. ஒரு கண் அளவு நம்ம வச்சுக்கணும். ஏற்கனவே காளான்லேருந்து விட்ட தண்ணி இருக்கும், நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம தயிர் வேறு சேர்த்துருக்கோம். ஸோ எல்லா தண்ணியும் சேர்ந்து ஒரு கப் தண்ணி ஆல்ரெடி அதில் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நம்ம சேர்க்க வேண்டிய தண்ணியில் ஒரு கப் நான் கம்மி பண்ணிக்கிட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இப்போது இதை மூடி வச்சு ஒரு ரெண்டு விசில் வந்தவுடனே நான் இறக்கிடுறேன். குக்கிங் டைம் வந்து நம்ம எடுக்கிற ரைஸை பொறுத்தது. ஸோ நீங்கள் வந்து என்ன ரைஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளவுதான், பாருங்கள் நம்மளோட மஷ்ரூம் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்ன மாதிரியே செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிரியாணி கூட நம்ம சிம்பிளான இந்த தயிர் வெங்காயம் சேர்த்து சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக தயிர், உப்பு, வெங்காயம் இது மூணையும் மிக்ஸ் பண்ணால் அவ்வளோதான் நம்மளோட தயிர் வெங்காயம் ரெடி ஆகிடுச்சு. தயிர் வெங்காயம் இல்லைன்னா மோர் வெங்காயம் கூட சொல்லலாம். நம்ம ஊரில் கல்யாண வீட்டிலலாம் இந்த மோர் வெங்காயம் தான் வைப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் இந்த பிரியாணிக்கு இந்த சைட் டிஷ் தான் வச்சு சாப்பிடுவேன். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன்.
Thank you.